ஆர்எஸ்எஸ் பேரியக்கம் உலகத்தினுடைய மிகப்பெரிய தன்னார்வலர்கள் வாலண்டியர்ஸ் அமைப்பாக இருக்கிறது. இராணுவத்திற்கு நிகராக உலகத்தின் இந்தியாவில் எந்த இடத்துல இயற்கை பேரிடர் எந்த ஒரு பிரச்சனைனாலும் இராணுவத்திற்கு நிகராக ஒரு அமைப்பு நின்று களத்தில் நின்று சேவையாற்றுகிறது என்று சொன்னால் அந்த அமைப்பு ஆர்எஸ்எஸ். இப்போ கூட கேரளாவில் இயற்கை பேரிடரில் இராணுவத்திற்கு நிகராக ஆர்எஸ்எஸ் ஊழியர்கள் மக்களுக்கு சேவையாற்றினார்கள். ஆர்எஸ்எஸ்ஸில் ஒரு இளைஞர் போகிறாரு, ஒரு வர்க்கா போனார்னா கூட, ஒரு ரெண்டு நாள் பயிற்சி போனார்னா கூட அவரிடம் இருக்கிற கெட்ட பழக்கங்கள் எல்லாத்தையும் விட்டுருவார். அப்படி தேசத்தினுடைய சேவை தன்னலத்தை விட மிகப்பெரியது. தேசத்தினுடைய சேவைக்காக தன்னையே நாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி தருகிற ஒரு அருமையான ஒரு அமைப்பு ஆர்எஸ்எஸ். அப்பேற்பட்ட அமைப்பை பற்றி வாய் கூசுகிற விதத்தில் இங்கே திராவிட மாடல் ஆட்சி அமைந்ததற்கு பிறகு எல்லா பக்கமும் போதை புழக்கம் அதிகமாக இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். ஆனால் அந்த பள்ளி மற்றும் கல்லூரிகளில் போதைப் பொருள்கள் கிடைப்பதற்கு ஆர்எஸ்எஸ் காரணமாக இருக்கிறது என்கிற ஒரு கொச்சையான அவதூறான விஷயத்தை அந்த பெண் பேசியிருக்கிறார். அதற்கு அடுத்து அவர் பேசின வார்த்தைகள் எல்லாம் அச்சில் ஏற்ற முடியாத, என்னை போன்ற நாகரிகம் உள்ள மனிதர்கள் பொது மேடையில் பேச முடியாத வார்த்தைகள். திராவிடர் கழகம் சேர்ந்தவங்க தான் அந்த மாதிரிலாம் பேசுவாங்க, நாங்கள்லாம் அந்த மாதிரி பேச மாட்டோம். அதை குறிப்பிடக்கூட என்னால் முடியல. அவ்வளவு மோசமான வார்த்தைகளை பேசி அந்த பெண்மணி பொது மேடையில் பேசியிருக்கிறார். அது சமூக வலைதளங்களில் வந்திருக்கிறது. சித்தாந்த அடிப்படையில் ஈவே ராமசாமி தான் மதுவிற்கு ஆதரவானவர், மது விளக்கிற்கு எதிரானவர். அதனால தான் திராவிட மாடல் என்கிற அந்த சித்தாந்தத்தை கொண்டிருக்கிற அந்த அரசு. திராவிட மாடல்னா என்ன? ஈவே ராமசாமியுடைய கொள்கையான மதுவை போதையை பரவ செய்ய வேண்டும். மது விளக்கு பற்றி ஈவே ராமசாமி என்ன சொல்லியிருக்காரு, நான் கம்ப்ளைண்ட்டில் குறிப்பிட்டிருக்கிறேன். இன்றைய மது விளக்கு ஒரு விஷ நோய் பரவல் போன்ற பலனை தருகிறது. அது தொற்று நோய் போலவும் கேடு செய்கிறது. எது? மது இல்லை, மது விளக்கு. ஈவே ராமசாமி சொல்கிறார், கடுகளவு உலக அறிவு உள்ளவர் எவரும் மது விளக்கை ஆதரிக்க மாட்டார்கள். யார் சொல்கிறா? ஈவே ராமசாமி சொல்கிறாரு. விடுதலை பத்திரிகையில் 18/3/1971 எழுதுகிறார். அதே போல் 1937 ஆண்டுகளில் பிரீமியராக இருந்த ராஜாஜி அவர்கள் சேலத்தில், சேலம் ஜில்லாவில் மட்டும் முத முதல்ல, அப்போ தான் தமிழகத்தில் முத முதல்ல மது விளக்கு வருது சேலம் ஜில்லாவில் 1937. அப்போ ஈவே ராமசாமி சொல்கிறார், அவருடைய ஜில்லாவில் இருக்கிற சில கிழவிகளை திருப்திப்படுத்த வேண்டும், அவங்களுக்காக வைத்தியம் முடிச்சு போய் ராஜாஜி மது விளக்கை கொண்டு வந்திருக்கார் என்று மிக மோசமாக விமர்சித்தவர் ஈவே ராமசாமி. அவருடைய கொள்கை மதுவுக்கு போதைக்கு ஆதரவாக இருக்கிற காரணத்தினால திராவிட மாடல் இன்னைக்கு 55,000 கோடிக்கு டார்கெட் வைத்து மதுவை விற்று கொண்டிருக்கிறது. இப்படி மதுவிற்கு ஆதரவான, போதைக்கு ஆதரவான கொள்கையை உடைய ஈவே ராமசாமியினுடைய திராவிடர் கழகம் அமைப்பை சார்ந்தவர்கள் கேவலமான ஒரு அவதூறை, கொச்சையான ஒரு அவதூறை, ஒரு சிறிதளவு அறிவு இருக்கிற எவருமே நம்ப முடியாத ஒரு அவதூறை ஆர்எஸ்எஸ் போன்ற ஒரு பேரியக்கத்தின் மீது பரப்புவது என்பது மிகப்பெரிய ஒரு குற்ற செயல். ஆகவே அந்த திராவிட கழகம் அமைப்பைச் சேர்ந்த அந்த பெண்ணின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு காவல்துறை ஆணையரிடம் முறையிட்டிருக்கிறோம்.